சாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபோர் டிகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நினைக்கிறேன் இந்த செகண்ட் இந்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கான சார்ஜர் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எடுக்கிறேன் சும்மா தான் போர் அடிக்குது. உங்கள்கிட்ட எதாவது டாஸ்க் தரலாமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் சார்ஜ் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மொபைல் சார்ஜ் நான் அப்படியே தூக்கி பார்க்குறேன்னா 50 இந்த வாய்ஸ் தரப்பு 50 ஓகேங்களா? எதுக்கு ப்ரோ அப்படி எதையா சும்மா ஃபண்ணு காண்டிதான். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வைக்க அதுக்கு தான் ஓகே. இது ஒரு சின்ன ட்ரிக் தான், ஸ்கிப் பண்ணாமல் வைக்க ஒரு சின்ன ட்ரிக்னு வச்சோம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு எப்படி ஒரு ப்ரொஃபஷனான தம்ப்னரா, இப்போ நீங்கள் ஒரு தம்ப்னெயில் பார்ப்பீங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்சல் எப்படி ஈஸியாக எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். நான் பிஎஸ் டச்லேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம், ஆனால் நீங்கள் யாருமே பிஎஸ் டச்சில் வந்து பார்த்தீங்கன்னா விரும்ப மாட்டேறீங்க. அந்த ஒரு ரீசனால் தான் பார்த்தீங்கன்னா பிக்சல் எப்படியே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சேனல் ஸ்டார்டிங்லேருந்து பிக்சல் மட்டும்தான் போட்டேன் ஓகேங்களா? அதுக்கு தான் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பேக்ரவுண்டு தம்ப்னெயில் பேக்கப் பண்ண அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தரேன் ஓகேங்களா? இல்லை 1, 2, 3 இது நமக்கு நன்றி ஒருத்தன் பண்ணி தந்தார் பிவிஎஸ் ஃபில்லுன்னு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 இருக்கும், அந்த 12 நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? என்னது ஏதாச்சும் ஒன்று இந்த ஒரு பேக்ரவுண்டு இது செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் ஃப்ரீ ஃபயர் ரெண்டர் பேக் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெண்டர் பேக் வரும். அப்படிலாம் நான் நம்ம நண்பர் ஒருத்தர் கேடிஜி சர்வேஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய ரெண்டர் பேக்கெல்லாம் போட்டிருக்காரு. அதில் அந்த ரெண்டர் பேக்கான வீடியோ லிங்கும் நான் கீழே தர்றேன் ஓகேங்களா? நான் இதில் தந்திருக்கேன் அவ்வளோதான் ஓகேங்களா? இந்த அதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ரெண்டர் பேக் வந்து எடுத்து வச்சிருக்கேன் உங்க ஓகேங்களா? இதில் உங்களுக்கு என்ன ரெண்டர் பேக் வேணுமோ அதை வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா? தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம சேனல் ரொம்ப நாள் போடலையா, நீங்கள் எதுவுமே நல்லாவே பண்ண மாட்டீங்க. ஏன் நல்லா பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டர் பேக்கு அந்த ரெண்டர் பேக்கெலாம் ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வைங்க ஓகேங்களா? நான் அந்த ரெண்டர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேடிஜி சர்வீஸ் ப்ரோ அப்புறம் ஒரு சில ஹிந்தி சேனல் கூட பண்ணுறாங்க, தமிழில் அவர் பண்ணியிருக்காரு, அதான் நான் அவரோட லிங்க் தர்றேன் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எழுதுறோம், இப்போ நீங்கள் ஒரு தமிழ் பார்ப்பீங்களா, அந்த தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இப்போ புரியும் பாருங்களேன். இந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னே நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஐடியா வரும், அதே கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக தானே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுதணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. சேனல் க்ரோ ஆக ஆசையா அப்படின்னா சேனல் க்ரோ அப்படின்னு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்டைல்ஸில் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேடியன்ட்லாம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் பார்க்குற கிரேடெல்லாம் ஆல்ரெடி நான் சேவ் பண்ணியிருக்கேன், இது எப்படி க்ரோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதுக்கான வீடியோவும் நான் கீழே தர்றேன் ஓகேங்களா? எல்லாமே நம்ம வீடியோ போட்டுருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஃபாண்ட் வைங்க, இங்கே ஃபாண்ட் எங்கே கூட இருக்குது, இதுக்கும் வீடியோ போட்டுருங்க, அதான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் அதான ஒன்று, அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருங்க, அதையும் போய் பாருங்கள் ஓகேங்களா? சேனல் க்ரோ அப்படின்னு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் தமிழ்னா தமிழ் ஃபண்ட் வைங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் ஃபண்ட் வைங்க ஓகேங்க? அப்படியே நான் தமிழ் வாடகை சேனல் முன்னேற அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லதாக தமிழ் ஃபாண்ட் வந்து வைங்க. நீங்கள் இந்த மாதிரி கிரேடியன் வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க, கிரேடியன் கூட வைக்கிறது நல்லா நார்மலான மஞ்சள் கலர் வச்சாலே கூட ஓகே, கிரேடியன் வச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் பிக்சல் அதாவது பிஎஸ்எச்சிலே கிரேடியன் எப்படி பண்ணுறது பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் பாருங்கள் ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வருது, ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு இதே கிளிக் பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சுருங்க ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேம் அப்படியே தம்ப்னெயில் பண்ணணும்னா அது வந்து நான் இன்னொரு வீடியோ பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது இந்த மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி தமிழை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கே பார்த்தாலே புரியும் பார்த்தீங்கன்னா நான் எழுதிட்டேன் பாருங்கள், சேனல் முன்னேறவில்லையா, இந்த மாதிரி ஒரு சேனல் முன்னேற ஆசை, இந்த மாதிரி எல்லா எதாவது எழுதிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் நல்ல ஃபாண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா வைங்க, அதுவே போதும். அப்புறம் வந்து நல்லதாக ஒரு கரெக்டான ரெண்டர் பேக் பார்த்து வைங்க ஓகேங்களா? ரெண்டர் பேக் மட்டும்தான் இதில் கரெக்டாக செலக்ட் பண்ணணும், பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம் ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு தமிழ் பார்ப்பீங்களா, அதில் அதே தான் ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜஸ் தந்திருக்கேன், ஒரு ரெண்டர் பேக் தந்திருக்கேன், ஃபாண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் பண்ணியிருக்கேன். அந்த ஃபாண்ட்டு நான் எப்படி பண்ணுறதோ வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தரேன், போய் பாருங்கள் ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மட்டும்தான் பிஎஸ் டச்சில் பண்ணுவேன் ஓகேங்களா? நான் பிஎஸ் டச்சில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நான் பண்ணுறது கிடையாது. எதுக்கு ப்ரோ பிஎஸ் டச்சில் நீங்கள் பண்ணுறது இல்லைன்னா நான் என்ன உங்களுக்கு சொல்லித்தரேனே அதே மாதிரி தான் நானும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் மட்டும் நல்லா டிசைனாக பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி நான் பிஎஸ் டச்சில் பண்ணாலும் நம்ம நண்பர் கிஷோர் எஃப்னு ஒருக்கார் அவர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் பண்ணி தருவார் ஓகேங்களா? நான் பண்ணேனா நான் பண்ண மாட்டேன், நானே பண்ணணும் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஜி பேக்கில் நிறைய எமோஜி வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்கேன், அதில் ஏதாவது ஒரு எமோஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இப்போயே புரியுதா பார்த்தீங்களா எப்படி ஒரு தமிழ் மாசாக இருக்குது, அப்படியே பார்த்தாலே கொஞ்சம் கிளிக் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஓகேங்களா? இந்த மாதிரி தமிழ்லாம் நீங்கள் யார் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து வீடியோ பண்ணிங்கன்னா ஒரு 600 ஒரு நல்ல வியூ போகுது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா? ப்ரோ எங்கள் வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கிளிக் பைட் மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது இருக்குல்ல, அதாவது இது கருப்பு கலர் ஓகேங்களா? இதை கருப்பு பண்ணி நீங்கள் அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், அந்த அப்பாசிட்டி மட்டும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டான ஒரு லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா? அவ்வளோதான் ஓகேங்களா? இப்படி பண்ணிங்கன்னா உங்களை தமிழ் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். நீங்கள் எதுவுமே வைக்காத பார்த்தா இந்த மாதிரி வைங்க ஓகேங்களா? அதாவது ஏதாவது விஷயம் சொல்கிறீங்க அப்படிலாம் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாவது சொல்கிறீங்க, கிவ்வனியாக வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா இதில் பண்ணுங்கள். இதிலே நீங்கள் ஃபோட்டோ கூட ஆட் பண்ணலாம், ஃபோட்டோ சைடில் ஏதாவது ஒரு இடம் இருந்தால் அங்கே ஆட் பண்ணிடுங்க, ரெண்டர் பேக்கில் சென்டராக வச்சுங்க. எல்லாத்துக்கான லிங்கும் இங்கே டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கேன், இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்துடும். என்னோட தமிழில் இப்போ நான் வச்சிருக்கேன்ல அதுக்கான பிஎல்பி ஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்துருங்க, போய் பாருங்கள். வீடியோ பார்த்து வைக்காம ரொம்ப நன்றி, டாடா பை, சீ யூ, பை, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் ஓகேங்களா?